Savita Engineering College, Tamil Nadu Top 10 Engineering College. Admission website inquiry செய்வோம். செய்கூலி செய்தாரம் இல்லாமல் 916 தங்க நகைகள் வாங்க Pranav Jewellers வாங்க. நம்ம பிக் பாஸ்ல எதிர்பார்க்காத திருப்பங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்குதானே. ஏனா அர்ச்சனா வந்த கொஞ்ச நாள் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா வந்த முத நாளே அர்ச்சனா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கங்க. ஏனா இன்னைக்கு வந்த செகண்ட் ப்ரோமோல பாத்தீங்க அப்படினா அர்ச்சனா சுரேஷோட சமையல் யார் யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின கேக்க ரியோவோட வாய்ஸ் அங்க இருந்து ஒலிக்குது சமையல் மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு. அண்ட் யார் பாது அப்படின்னு நம்ம அர்ச்சனா சுரேஷ் சார் கிட்ட கேக்குறாங்க. உடனே சுரேஷ் யாரோ அவங்க கிட்ட கேளுங்க, என் கிட்ட ஏன் கேக்குறீங்கன்னு கொஞ்சம் கோபமா தான் பதிலும் சொல்லியிருக்காரு. அண்ட் உடனே நம்ம அர்ச்சனா சும்மா விடாம உங்களை சுத்தி போடணும் சார், இடையில கண்ணுப்படுது உங்க மேல அப்படின்னு சொல்றாரு. நம்ம சுரேஷ் கோபத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு நிக்கிற மாதிரி ஒரு சீன் நல்லா பார்க்க முடியுது நம்மள. அது மட்டும் இல்லாம அர்ச்சனா பல வருஷமா விஜேவா இருந்திருக்கோம், சும்மாவா சார் அப்படின்னு கேட்க ஈவன் நானும் தான் விஜே அப்படின்னு நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி சொல்றாங்க. உடனே நம்ம அர்ச்சனா அப்படியே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடுலேஷன்ல நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தியை கலாய்ச்சிட்டாங்க. அண்ட் இதை பார்க்கும்போது என்னடா இது வந்தவனையே சுரேஷ் சக்கரவர்த்திக்கு டார்கெட் பண்றாங்க, ஒருவேளை ஷோவை பார்த்துட்டு வந்துட்டாங்களா இல்ல இவ்வளவு நாள் குவாரண்டைன்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது நம்மளால கெஸ் பண்ணவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த கேப்ல நம்ம நிஷா வேற நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்களுடைய கவுண்டரையும் கொடுத்திருக்காங்க. சோ வந்தவனையே நம்ம அர்ச்சனா அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி இவங்களா பேசிட்டு இருக்கும்போது மூட் ஆஃப் ஆகி கோவத்துல ரூம்குள்ள என்டர் ஆகிற சீனையும் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு எபிசோட பாக்குறதுக்கு கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப ஆர்வமா தான் இருப்போம்ல. ஏன்னா இன்னைக்கு அர்ச்சனாவோட என்ட்ரி, அது மட்டும் இல்லாம அர்ச்சனா வந்து இருக்கிற எல்லாரையும் அவங்களுடைய நிறை குறையெல்லாம் சொல்லி தீர்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தவனையே நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி தான் அவங்க தாக்கியிருக்காங்க. அண்ட் இவங்களை டார்கெட் பண்ணிடுவாங்களா, அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தியோடைய பிளே இனி கம்மியாகுமா அதிகமாகுமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நேத்து வரைக்குமே சுரேஷ் சக்கரவர்த்தி மட்டும்தான் நிறைய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே எய்த்து பேசுறது அண்ட் அவங்கள ட்ரிகர் பண்றது அப்படின்னு பல வேலைகள் பண்ணிட்டு இருந்ததா ஆடியன்ஸ் மத்தியில க்வெஸ்சன்ஸ் இருந்தது. ஆனா இப்போ அர்ச்சனா வந்திருக்காங்க. சோ சுரேஷ் சக்கரவர்த்தியோடைய இடத்தை இவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா இல்லனா அவங்கள விட ஒரு ஹையஸ்ட் பொசிஷனுக்கு இவங்க போயிடுவாங்களா அப்படிங்கறத இன்னைக்கு எபிசோட பார்த்ததானே நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அர்ச்சனாவோடைய என்ட்ரியை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் கற்பனை பண்ணி வச்சிருந்தோம். ஆனா இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற லெவலுக்கு போயிடுச்சு தானே. அண்ட் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கங்கிறத மறக்காம என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் நிறைய சினி அப்டேட்ஸை பெற பிஹைண்ட் ஒன்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரோனாவுக்கு எல்லாரும் முகத்தை முடிக்கிற மாதிரி சிவானி அவங்க உடம்பு ஃபுல்லா மூடிட்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய கொஞ்சம் ஹாட்டான பிக்சர்ஸ் பார்த்து தான் அவங்க ஃபேமஸ். அந்த போட்டோ ஷூட் எல்லாம் பார்த்துட்டு போஸ்ட் போஸ்டா பார்த்துட்டு சிவானியை இப்படி பதவிசா பார்க்கறது வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு. இப்போ ரியோராஜ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அவர் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள 3 வருஷமா வந்துட்டு போயிட்டு இருக்கிறாள். ஒவ்வொரு சீசன்லயும் எல்லாத்தையும் பேக் ஸ்டேஜ்ல இருந்து பார்த்திருக்கிறாள். அவருக்கு இப்ப இந்த ஷோவை பத்தி அவுட் அண்ட் அவுட் ஃபுல்லாவே தெரியும். அதை மீறி அவர் வந்து கோவப்படுறதோ ஆச்சரியப்படுறதோ எல்லாமே வந்து ப்ரீ பிளான் ஸ்கிரிப்டட், ஏதாவது ஒரு வார்த்தை போட்டுக்கோங்க அந்த இடத்துல. என்ன பண்ணாலும் எனர்ஜியா தான் பண்ணுவாரு. அவர் சண்டை போட்டு இதெல்லாம் இந்த சண்டையெல்லாம் ஜுஜுபி. இந்த இடத்துல இன்னொன்னையும் நீங்க கவனிக்கணும், வனிதா இருக்காங்களோ இல்லையோ வனிதாவுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த ஷோல இருக்காங்க. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், தமிழ்நாட்டின் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ். அட்மிஷனுக்கு வெப்சைட்ல என்கொயரி செய்வோம். செய்கூலி செய்தாரம் இல்லாமல் 916 தங்க நகைகள் வாங்க Pranav Jewellers வாங்க.